சக்சஸ் ஃபார்முலா. உலகத்தில் எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம் தான் என்னது, நான் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் சக்சஸ் ஆகணும், என்ன ஃபீல்டில் இருக்கணும் அந்த ஃபீல்டில் சக்சஸ் ஆகணும், ஓவரால் லைஃப்பில் சக்சஸ் ஆகணும், ஃபேமிலி லைஃப்பில் சக்சஸ் ஆகணும்னு சொல்லி போட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அந்த ஃபார்முலாவை நான் என்ன சொல்லித்தரப்போறேன், சிம்பிள் ஃபார்முலா ஒன்று தான். இதை அப்ளை பண்ணுறது கஷ்டமாக நான் பண்ணுவீங்கன்னு கண்டா யூ ஆர் த்ரூ. இதை நீங்கள் என்ன செய்யலாம்னு கூட தொழிலில் போடலாம், நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு போடலாம், நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்களா, ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது அதில் போடலாம், எதில் போட்டாலும், ஈவன் பொலிட்டிக்கல் இருந்தீங்கன்னா அதில் போட்டிங்கன்னாலும் அதுவும் என்ன செய்யும்னா சக்ஸஸ் ஆகும். உலகத்தில் சக்ஸஸ் ஆகும் என்ன எல்லாரும் இதை அப்ளை பண்ணி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சக்ஸஸ் என்று சொல்கிற சாமான அனுபவிச்சிருக்கிறாங்க. அது என்னான்டா, சக்ஸஸ் ஈக்குவல்ஸ், எழுதிக்கொள்ள போகிறேன்னு எழுதிக்கொள்ளுங்கள், சக்ஸஸ் ஈக்குவல்ஸ் ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் டைம். சக்ஸஸ் ஈக்குவல்ஸ் focus plus daily improvement plus time. Success equals focus plus daily improvement plus time. நீங்கள் முத்தையா முரளிதரன் எடுங்க ஸ்போர்ட்ஸில், அவர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் மேலே வந்திருக்கிறார். ஹுசைன் போல்ட் எடுங்க ஸ்போர்ட்ஸில், இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் முன்னுக்கு வந்திருக்கிறார். அப்ரஹாம் லிங்கன் எடுங்க, இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் வந்திருக்கிறார். மகாத்மா காந்தி எடுங்க, இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணிருக்கிறார். நெல்சன் மெண்டேலா விடுங்க, இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணிருக்கிறார். பில் கேட்ஸ் எடுங்க, இதே ஃபார்முலா. ஸ்டீவ் ஜாப், இதே ஃபார்முலா. இப்படி யாரை எடுத்தீங்கன்னு கண்டாலும் இந்த உலகத்தில் சக்சஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறவங்க எல்லாரும் இந்த ஃபார்முலா உள்ளுக்கு உள்ளதவங்க தான். ஸோ அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ளே வருதுன்னு சொல்கிறத சொல்லியிருக்கிறேன், சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் டைம். ஃபோக்கஸ் என்று சொல்கிறது, உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்ன்றா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிவு செய்யணும், அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தணும். நிறைய விஷயங்களில் கையடிக்கிறாள் என்ன செய்ய மாட்டார்னு கண்டால் ஒன்றையும் செஞ்சு கொள்ள மாட்டார். அழகாக கன்ஃபியூசியஸ் சொன்னார், என்னது, the person who chases two rabbits catches neither. ஒரு நேரத்துல நீங்க ரெண்டு விஷயத்தை துரத்துவீங்கன்னு கண்டால் ஒன்றும் காய்க்கு கிடைக்காது. சோ ஒன்றெடுக்கணும் ஒரு ஐடியாவா, அந்த ஐடியாக்கு பின்னுக்கு என்ன செய்யணும் கண்டால் ஓடணும். அது என்ன செய்யணும்னு கண்டால் அதுல முழு ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் இருக்கிற நேரம் தான் என்ன செய்யணும் கண்டால் எங்க டோட்டல் எனர்ஜி அதை நோக்கி ஃப்ளோ ஆகும், எங்க டோட்டல் எஃபர்ட் என்ன செய்யணும் கண்டால் ஃப்ளோ ஆகும். முத்தையா முரளிதரன் என்ன செய்ய பார்க்க இல்லை, ரைட், நாலஞ்சு பிஸ்னஸ் அதோட சேர்த்து செய்ய பார்க்க இல்லை. சச்சின் டெண்டுல்கர் என்ன செய்யலைன்னா ஒரு சயின்டிஸ்ட வேலையை பார்க்க போவே இல்லை அதோட சேர்த்து. என்ன செஞ்சார், இது தான் என்றது, அண்ட் அதில் என்ன செய்யணும்னா முழு ஃபோக்கஸையும் கொடுக்குறது. பில்கேட்ஸ் என்ன செய்ய பார்க்க இல்லை, ஸ்போர்ட்ஸில் வந்து ஷைன் பண்ணணும்னு யோசிக்க இல்லை. அவர் அவர் யோசிச்சார் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் ஏண்டது லைஃப் பண்ணு முடிவெடுத்தார். ஆப்பிள் சிஇஓ ஸ்டீவ் ஜாப் என்னது, கம்ப்யூட்டர் அந்த ரிலேட்டட் விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணார். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் சாதித்தவங்க அவங்க ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா மேலே கொண்டு வந்து அதிலிருந்து ஆயிரம் விஷயங்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னுக்குன்னா வர்ற இன்கம்மை வச்சு வேறு இடத்துல டைவர்சிஃபை பண்ணிருப்பாங்க, அது வேறு செய்யும். ஆனால் அவங்களோட அடையாளம் ஒன்று இருக்கும், அது எப்பன்னு அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற நேரம் தான் வரும். உதாரணமாக நான் கேட்குறேன், முபாரக் ஹாஜர்னா என்னது ஞாபகம் வரும், ஃபவுசுல் ஹமீடனுக்குன்னா என்ன ஞாபகம் வரும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன செஞ்சுருக்கோம்னு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் எதில் வரும்னு கண்டால் அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றுலேயே கவனம் கொடுத்து போகிற நேரம் தான் அந்த அடையாளம். யூ வில் கெட் அன் ஐடென்டிட்டி. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் கண்டால் யார் வருவாங்க மைண்டுக்கு, ஸ்டீவ் ஜாப், அதில் நோ டவுட். மைக்ரோசாஃப்ட்டா யார் வரும் மைண்டுக்கு, பில்கேட்ஸ். அதே மாதிரி நாங்கள் பில்கேட்ஸ் கண்டால் மைக்ரோசாஃப்ட் வரும், ஸ்டீவ் ஜாப்னு கண்டால் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வரும். ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு அவங்களோட ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தில் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ தேல் பிகம் அ பிராண்ட். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு அந்த பிராண்டை வச்சு நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. அதுலேருந்து என்ன செய்யலாம்னு டைவர்சிஃபை பண்ணுறது அதாவது பொருளில் செய்யும். ஆனால் இப்போ தேவைப்படுறது உங்களுக்கெல்லாம் என்னது, ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலில் இருக்கிறோமா அதில் 100% அதை படிக்கிற அளவுக்கு, அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்துகிற அளவுக்கு, ஏ டு சி நான் தான் அதில்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன செய்யணும்னு கண்டால் அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கால் வச்சுருந்தால் அதை பற்றி படிக்கணும். யூ ஷுட் ஹாவ் பர்ஃபெக்ட் நாலேஜ் அபவுட் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
அதில் அறக்குறையாக தெரிஞ்சிட்டு வே அதிலிருந்து என்ன மாதிரி செய்ய போனீங்கன்னா தோற்று போவேன் இல்லைங்க. ஸோ அதை பற்றி ஏ டு ஜி என்ன செய்யணுங்கன்னா, நான் தான் நம்பர் ஒன், நான் தான் ஜீனியஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்யணுங்கன்னா உங்களுக்குள்ளுக்கே ஒரு நம்பிக்கை வரணும். அப்படி யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சாங்களோ அவங்க தான் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு கண்டா உலகத்தில் தடம் பதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் ஐடென்டிட்டியாக மாறியிருக்கிறாங்க. ஹமீடியாஸ் எப்போ ஆரம்பித்தது? 1949 ஆரம்பித்தது. 1949 ஆரம்பித்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்றைக்கு என்னது 2019, அப்படி எத்தனை வருஷம்? 70 வருஷம் ஆகுது. ஒரே செய்தியில் ஃபோக்கஸ் பண்ணதுற விளைவு பாருங்கள். இன்றைக்கு அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அவங்கள்டது இன்வாய் எல்லாம். சரி, அவங்க பாவிக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்களா? வெளிநாட்டுக்காரர்கள் கூடுதலாகிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து மாடலிங்கில் வந்து பீக்கில் உள்ளவங்கள தான் என்ன செய்கிறாங்க, பிக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ செய்தி என்னண்டுக்கான ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருக்கணும். அதில் என்ன செய்யுங்க, தன்னை முழுமையாக ஈடுபடுத்தணும். நான் அதை போக மட்டும் நான் நிப்பாட்ட மாட்டேன்ன்ற ஒரு வெறி இருக்கணும். நான் சொல்கிறது பேர்னிங் டிசைர்ண்ட், ஒரு வகையான ஃபயர் இன் யுவர் பெல்லி. என்ன செய்யணும்னு பௌத்துள்ளுக்கு அந்த அது இருக்குன்னு அதை அடைய மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன்னு ஓய மாட்டேன்ன்ட்டு ஒரு தாகம் தேவை இருக்கிறவன் தான் சாதிச்சுட்டு போகிறான். அவன் தான் வில் மேக் அ டிஃப்ரெண்ட். அந்த ஆளுக்கு என்ன செய்யலாதுன்னு காலங்காத்தால் தூங்கியலாது. ஏன் தூங்க விடாதப்பா? ஒரு மனுஷன் தகச்சத்துக்கு எந்திரிக்கிறான்னு வைங்களேன். இப்போ பர்சன் இஸ் வேக்கிங் அப் அட் 4 o'clock, அது என்ன மெசேஜ் கொடுக்குறாரு தெரியுமா அவர் உலகத்துக்கு? என்ன மெசேஜ்? எலும்பி தொழுவுறது நன்மை, அதெல்லாம் வேறு இருக்குது. ஆனால் எலும்புறான்னு கண்டா ஒரு மனுஷன் என்ன செய்தி மெசேஜ் கொடுக்குறான் உலகத்துக்கு? எனக்கு இந்த உலகத்தில் ஒரு வேலை இருக்குது, நான் தூங்கி டீக்கிறதுக்குள்ள ஆள் இல்லைப்பா, எனக்கு இந்த உலகத்தில் ஒரு வேலை இருக்குது, சாதிக்கிறதுக்கு பிறந்தால் நான் தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள ஆள் இல்லைன்னு சொல்கிற மெசேஜை தான் அவர் உலகத்தை கொடுக்குறார். அதனால தான் நான் அது பறக்கத்து பொருந்தின நேரம்னு சொல்கிறேன். அப்படி ஒருத்தன் எல்லாரும் உலகம் தூங்கிட்டு இருக்கிற நேரம் எலும்பி வேலை செய்கிறான்னு அர்த்தம் என்னது? அவன் இந்த மூண்டை தேடி போகிறான், அடைகிறதுக்கு ஆசைப்படுறான். அவனை தூக்கம் விடுறதுக்கு என்ன செய்யாதுன்னு விடாது. அதான் அப்துல் கலாம் அழகாக சொன்னார், கனவுண்டு சொல்கிற சாமான் என்னது, தூங்குற நேரம் வர்ற சாமான் இல்லை. ஏதோ உங்களை தூங்க விடாமல் இருக்குதோ அதுக்கு பேர் தான் கனவுண்டு சொன்னார். கனவுன்னு சொல்கிறது தூங்குற நேரம் வர்றதுக்கு பேர் இல்லை, ஏதோ உங்களை தூங்க விடாமல் இருக்குதோ அதுக்கு பேர் தான் கனவுண்டு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு தாகம் இருக்கணும் என்னென்று நான் இருக்கிற ஃபீல்டில் நான் என்ன வளர்த்துக்கொள்ளணும். உங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணுற நேரம்டாப்பா என்னை லேசாக வந்து இந்த ப்ரோக்ராமை செஞ்சுட்டு போகிறேன்ச்சுது. எனக்கு ஒவ்வொருத்தரையும் பேக்ரவுண்டை தெரியணும், அப்போ தான் என்ன செய்யலாம்ன்றது நான் ஒரு கண்டென்ட்டை இது தான் பேசுகிறேன்னு வரையில்லை. நீங்களே பேசுகிற நேரம் எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் சமரைஸ் பண்ணி இப்போ ப்ரோக்ராம் நான் பேசி கொண்டிருக்கிறேன். சொன்னீங்க தானே, யார் சொன்னது ஸ்மார்ட் லாக்குன்னு சொன்னால் யார்? எஸ் யூ டூல். நான் சொல்ல வர்றது என்னன்னு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேசணுன்றதுக்கு தான், உங்களோட டேஸ்ட் என்னன்றதை விளங்குறதுக்கு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்கிறத விளங்குறதுக்கு தான் இந்த இன்டர்வியூ செஷன். இல்லைன்னு 2 hours செஷன் செஞ்சுட்டு நான் எவ்வளோ ஊருக்கும் போயிட்டுருக்கேன். பட் அதில் பர்பஸ் ஃபுல்ஃபில்லாக இருக்காது. எனக்கு உங்களோட பேக்ரவுண்ட் தெரியாமல் நான் பேசுகிறேன்னு கண்டால் வி வோன்ட் அச்சீவ் த பர்பஸ், அப்ஜெக்டிவ் அடையப்பட மாட்டாது. ஸோ விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் இங்கே போகணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் சாதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நல்ல உதாரணம் தான் வந்து நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லக்கூடியவர். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பீரியட், ரைட், ஃப்ரெஞ்ச் புரட்சி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு கண்டா ஃப்ரான்ஸில் உள்ள சோல்ஜர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஊர் ஊராக கிராமம் கிராமமாக போயிட்டு மக்களை வழிபடுத்துறது, நெறிப்படுத்துறது, தேவைப்பட்டால் யுத்தம் செய்கிறதுன்ட்டு இப்படியெல்லாம் போயிட்டு கொண்டு இருக்குது. ஒரு ஊருக்கு பக்கத்தில் போயிட்டு கேம்ப் அடித்து தங்குறாங்க. நைட்டில் தங்கினால் ஈவினிங் ஆகிற நேரம் பொதுவாக என்ன நடக்கும்னு கண்டா வந்து மஷூரா நடக்கும். இந்த கேம்ப்ல எப்படி ஜொலி பண்றதுன்றதை பத்தி, ரைட், இதை பத்தி மஷூரா நடக்கிற நேரம் ஒரு சோல்ஜர் சொன்னார், வளமையா நாங்கள் கேம்ப்ல தானப்பா ஜொலி பண்ணுவோம், வாங்கல் எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போயிட்டு ஊர் மக்களையும் சேர்த்து கொண்டு ஜொலி பண்ணலாமே என்று எல்லாரும் சொல்லுவோம். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அந்த மஷூரா. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. போனால் கிட்டத்தட்ட ஒரு 10:30 இருக்கும். அந்த கேம்ப் பக்கம் ஒரு வயசாளி மனுஷன் அந்த ஊருல வந்தான். வந்த என்ன செய்கிறாண்டுக்குன்னா ஒரு டென்ட்டாக தட்டி பார்த்து கொண்டு வர யாரும் இருக்கே இல்லை. ஒரே ஒரு டென்ட்டில் ஒரு யங் சோல்ஜர் உட்காந்து இப்படி வாசிச்சுட்டு இருக்கிறார். யங் சோல்ஜர் வாசிச்சுட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த வயசாளி மனசு ஏலனமாக கேட்டான், ஹே என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாய் நீ? உன்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஊருக்கு இவ்வளோ ஜொலி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாட்டு கூத்து டான்ஸ்ன்னு சொல்லி போட்டு இன்னும் மாதிரி ஃபன்னாக இருக்கிறாங்க, நீ என்ன உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கிறான்னு கேட்டான். இப்போ அந்த யங் சோல்ஜர் தலையை தூக்கி பார்த்தார், சிரிச்சார், பதில் சொல்ல இல்லை, திருப்பி வாசிக்க போயிட்டார். பதில் சொல்ல இல்லை. இப்போ இந்த விஷயம் நடந்து 12 வருஷத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் 12 இயர்ஸ்
நெப்போலியன் பொனபார்ட் தான் வர்றார் பிரான்சுக்கு தலைவராக. ஹி பிகேம் த பிரசிடென்ட் என்று சொல்லலாம். ஸோ லீடராக வந்தவர் என்ன செய்கிறார்னு கண்டால், தண்ட படை பரிவாளங்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட வில்லேஜுக்கு வர்றார். வந்து அந்த மனுஷரின் வீட்டை தேடி போயிட்டு என்ன செய்கிறாருன்னு கண்டால், எல்லா சோல்ஜர்ஸையும் அணிவகத்தை நிற்க சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் அனுப்பினார். போயிட்டு அந்த மனுஷையை கூட்டிகிட்டு வாங்க, போயிட்டு கூப்பிட்டு வரேன். மனுஷி பயந்து பயந்து வர்றது என்னது, நெப்போலியன் பொனபார்ட் வந்திருக்கிறார், ஏண்ட வீட்டுக்கு வெளியில் நிற்கிறார். இந்த நெப்போலியன் பொனபார்ட் யாருன்னு கண்டால், ஒரு புக் எழுதப்பட்டிருக்குது, த ஹண்ட்ரட் அண்டு. இந்த உலகத்தில் ஹிஸ்ட்ரியை படித்து, ஃபஸ்ட் ஆதம்லேருந்து இன்றைக்கு வர மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரியை ஒருத்தர் படித்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னு கண்டால், மைக்கேல் எச் ஹார்ட்ன்னு சொல்லக்கூடியவர். அதுலேருந்து 100 பேரை தெரிவு செஞ்சார். இந்த 100 பேர் தான் இந்த உலகத்தை மாத்தியா மச்சாங்கன்னு சொல்லக்கூடிய 100 பேரை தெரிவு செஞ்சு, அந்த 100 பேரை பற்றியும் சின்ன சின்ன கதை, அந்த அவங்களோட ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கிறார். அதுதான் முழு புக்கும். ஏலமெண்ட் கண்டா வாசிங்க. சாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு த ஹண்ட்ரட் என்று சொல்கிற புக், அந்த 100 பேர்னு சொல்கிற புத்தகத்தை வாசிங்க. இட்ஸ் அ வெரி குட் புக். உங்களுக்கு விளங்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்கள்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறத தெளிவாக பார்க்கலாம். அந்த 100 பேர்கிட்ட காமன் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். ரைட், இப்போ வருவோம். அதில் ஒரு ஆள் தான் நெப்போலியன் போனபார்ட்டன்னு சொல்லக்கூடிய 100 பேர் எடுத்திங்கன்னா இந்த உலகத்தை மாற்றினதில், அதில் அவரும் ஒரு ஆள். மகாத்மா காந்தி கூட அந்த லிஸ்ட்டில் இல்லை, அப்ரஹாம் லிங்கன் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்படின்னு கண்டால் எப்படியான ஆளாக இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இவர் தான் கூட்டிகிட்டு வரோம். மனசு பாய்ந்து பாய்ந்து வருது, வந்து முன்னுக்கு நிற்கிற நேரம் நெப்போலியன் கேட்குறாரு, ஏ லேடி டூ யூ ரிமெம்பர் மீ, ஏ டி லேடி டூ யூ ரிமெம்பர் மீ, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறார். மனசு யோசிக்குது நீங்கள்ண்டு. இப்போ இவரே பதில் சொல்கிறார், 12 வருஷத்துக்கு முந்தைய உங்களோட ஊருக்கு பக்கத்தில் நாங்கள் கேம்ப் அடித்து தங்கியிருந்தோம். இரவு நேரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஊரில் போயிட்டு ஜொலி பண்ணிட்டு இருக்கிற நேரம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்று கண்டால், ஒவ்வொரு டென்ட்டாக தட்டி பார்த்து கொண்டு வந்தீங்க கேம்பில், யாரும் இருக்க இல்லை எக்ஸப்ட் மீ. நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு கண்டால் உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தேன். என்ன பார்த்து கேட்டீங்க, என்ன வாசிச்சுட்டு இருக்கிறா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஜொலி பண்ணி கொண்டு இருக்கிற நேரம், ஏன் இப்படி இருக்கிறான்னு ஏளனமாக கேட்டீங்க. நான் அப்பா பதில் சொல்லலை, இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு பதிலன்னு சொல்லி போட்டு நெப்போலியன் சொல்கிறார். என்ன தெரியுமா, 12 வருஷத்துக்கு முந்தைய நான் முடிவெடுத்திருந்தேன், அடுத்த இந்த நாட்டுக்கு தலைவன் யார், நான் தான் என்று முடிவெடுத்திருந்தேன். அடுத்த தலைவன் நான் தான் என்று முடிவெடுத்திருந்தேன். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் ஜொலி பண்ணி கொண்டிருக்கிற நேரம் நான் என்ன செஞ்சேன், நான் வந்து உட்கார்ந்து என்ன வாசிச்சு கொண்டிருந்தேன் சொன்னால், நான் என்ன டெவலப் பண்ணி கொண்டிருந்தேன், நான் என்ன செதுக்கி கொண்டிருந்தேன், நான் என்ன கிராஃப்ட் பண்ணி கொண்டிருந்தேன் சொல்லி போட்டு சொன்னார். இன்றைக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நினைச்சதை அடைஞ்சிட்டு வந்து உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறேன்னு சொன்னார்.